கவின் ரிலேஷன்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்துருக்க ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அப்படின்னா ஆவடி. ஆவடி டு பட்டாபிராமம் போகிற வழியில் வந்துருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கனரா பேங்க் ஒன்று இருக்கும். உங்களுக்கு இந்து காலேஜ் ஸ்டாப்பிங்க்கு முன்னாடி, இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வரும் உங்களுக்கு. அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் உங்களுக்கு வந்துட்டு 300 to 500 மீட்டருக்குள்ளே தான் உங்களுக்கு மெயின் ரோடு வரும், ஆவடி டு திருவள்ளுவர் ரோடு. அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோம். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வீடுங்க நல்லாவே இருக்குது உங்களுக்கு. இதில் ஒரு வேக்கன்ட் லேண்ட் தான் நம்ம வந்து பார்க்குறோம். வேக்கன்ட் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 55 அடி ஃப்ரண்டேஜ். இந்த காம்பவுண்ட் இல்லைங்களா, கல் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கல்லுலேருந்து அந்த லாஸ்ட் அந்த கல் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 55 அடி. லென்த் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 அடி, 2475 ஸ்கொயர் ஃபீட். இது ஒரு 20 ஃபீட் ரோடு, இது உங்களுக்கு 20 ஃபீட் சிமெண்ட் ரோடு உங்களுக்கு. இங்கே வந்து அந்த ட்ரைனேஜ் வரல, மெட்ரோ வாட்டர் வருது உங்களுக்கு. ட்ரைனேஜ் கனெக்ஷன் இன்னும் ஆவடியில் கொடுக்கல, எல்லா வீடியோலும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆவடியில் இன்னும் ஒரு 6 மந்த் ஆகும், கார்பரேஷன் ஆக்கிருந்தாலும் கண்டிப்பாக இன்னொரு 6 மந்த் ஆகும். இது வந்து ஒரு காலி லேண்டுன்றதில் ஹெவியாக மழை பெஞ்சால் கண்டிப்பாக தண்ணி நிற்கும். ஏன்னா மற்ற லேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலே பாருங்கள் லைட்டாக தண்ணி நிற்குது. அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக தான் மழை பெஞ்சுது, மழை பெஞ்சு ஒரு 4 நாள் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்குது உங்களுக்கு. இந்த பக்கம்லாம் இன்னும் ரோடு ஃபார்ம் பண்ணலை, ரோடு ஃபார்ம் பண்ணல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடும் கட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஏரியா தான், ரோடு ஃபார்ம் பண்ணாமலே ஃபுல்லாக வீடுங்க வந்து கட்டியிருக்காங்க. இதில் மண் ரோடு தான் இது உங்களுக்கு, அதுலேயும் வீடுங்க வந்து கட்டியிருக்காங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா காலி பிளாட்டில் தண்ணி நிற்கும் உங்களுக்கு. இங்கே ஹெவியாக மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து காலி பிளாட்டில் தண்ணி நிற்கும். நீங்கள் வீடு ஹைட் ஏற்றி கட்டினீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இதில் 55 அடி ஃப்ரண்டேஜ்ன்றது ஒரு நல்ல ஃப்ரண்டேஜ். இது வந்து பாதியாக யாராவது வேணும்னா கூட எடுத்துக்கலாம். பாதியாக எடுத்தீங்க அப்படின்னா 27.5 வரும், 27.5 45 வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 1237 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 37 ரூபா வரும். என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3200 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறாங்க. 3200 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் வந்து 2800 ரூபா கேட்டோம், அதுக்கே தரல அவர் ஓனர். 2800 ரூபா கேட்டே தரல, மேபி உங்களுக்கு உங்களுக்கு 3000 ரூபா தான் சொல்லிட்டுருக்காரு அவர். மொத்தமாக எடுக்கும்போது வேணால் கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். அப்படியும் பார்த்தீங்கன்னா 2900 வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் எடுக்கலாம், பட் அது ஓனர் வந்து அதுலேருந்து இறங்கலை. இருந்தாலும் நான் தான் சொல்கிறேன் அது உங்களுக்கு. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2800க்கு மேலே போதும் உங்களுக்கு, 2800 வரைக்கும் போகும் உங்களுக்கு. பட் ஆனால் அவர் வந்து இதுலேருந்து இறங்க மாட்டேங்கிறாரு சரிங்களா. இந்த வியூவில் வந்து பாருங்கள், ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். இந்த பக்கம் ரோடு கிடையாது, இந்த பக்கம் இதோட ரோடு வந்து டெட் எண்டு உங்களுக்கு. இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள், நிறைய வீடுங்க கட்டிருக்காங்க உங்களுக்கு. இந்த பக்கம் ரோடே ஃபார்ம் இல்லை சரியா, இருந்தாலும் வந்து எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் பழம்லாம் நொண்டி வச்சுருக்காங்க, கார்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் வந்து நிறைய வீடுங்க வந்து இருக்குது. நான் வந்து இந்த கூகுள் லொக்கேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு பட்டாபிராமில் வந்துட்டு உங்களுக்கு ஐடி கம்பெனி வந்து வரப்போகுது, அதை டைடல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஓஎம்ஆர் மாதிரி இங்கே ஒரு ஐடி கம்பெனிஸ் வர ஃபீல்டு வரப்போகுது, அடிக்கல்லாம் நாட்டிட்டாங்க நிறைய பேருக்கு தெரியும், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் தெரியும். நான் இந்த பிளாட்டோட கூகுள் லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துட்டு நீங்கள் தேவைப்படுற எனக்கு வந்து கூப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து ரேட் வந்து 3000 கீழே வர்றதே ஒரு டவுட்டு, என்ன ஒருத்தர் 2800 வரைக்கும் கேட்டுட்டாரு. தேவைப்படுறது எனக்கு வந்து கூப்பிடுங்க. சிஎம்டி அப்ரூவல், ஈஸ்ட் ஃபேஸிங், 55x45, ட்ரைனேஜ் இல்லை, மெட்ரோ வாட்டர் இருக்குது உங்களுக்கு. தேவைப்படுறது எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. தேங்க்யூ.